தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் ஒரே வாரத்தில் மோடி வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கிறாரு ஃபஸ்ட் டைம் நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து என் மண் எண் மக்கள் மிஸ்டர் அண்ணாமலையோட நிறைவு அதாவது வந்து அவரோட நடைப்பயணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த நடைப்பயணம் வந்து முடிச்சு வைக்கிறாரு அது வந்து பல்லடத்தில் நடந்தது அந்த அந்த கூட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய ஒரு ஆரவாரமாக இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாகவும் இருந்துச்சு கரெக்டாக கட்டுக்கோப்பாக ரொம்ப சூப்பராக எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் ஏன்னா வந்து நம்ம டிஎம்கே கூட்டத்தை பார்த்தோம் மாநாடை பார்த்தோம் நிறைய பிரச்சனைகள் சாப்பாடு பிரச்சனைங்கிறது ஆண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்க சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படிலாம் இல்லாமல் நல்லா நடந்தது அதே மாதிரி தான் விசிகாவோட மாநாடும் நடந்தது திருச்சியில் நம்ம பார்த்தோம் அதுவும் ரொம்ப கச்சிதமாக ரொம்ப சூப்பராக நடந்துச்சு ஸோ விசிகே மாநாடும் பாஜக மாநாடும் ரொம்ப கட்டுக்கோப்பாக ரொம்ப நல்லா நடந்தது அந்த அந்த மாநாட்டில் வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதாவது வந்து அலையன்ஸ் பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜேகே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் புதிய தமிழகம் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாலும் பெரிய ஒரு அலையன்ஸ் இல்லாம தான் இருந்துச்சு ஏன்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்து ஓபிஎஸும் டிடிவியும் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க தேமுதிகவும் இந்த வாட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஏன்னா வந்து விஜயகாந்துக்கு பத்மபூஷன்லாம் கொடுத்தாங்க அவரை நோக்கி ஒரு ஒரு அறிக்கையும் அவர் வந்து வெளியிட்டார் மிஸ்டர் மோடி ஸோ தேமுதிக வருவாங்க நினச்சாங்க ஆனால் தேமுதிக இந்த வாட்டி வரலை தேமுதிக என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கணுமோ கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டு அவங்க வந்து அதிமுகவோட இப்போ நெகோஷியேட் பண்ணிகிட்ருக்காங்க பட் என்ன அப்படின்னும்போது இந்த சைடில் இன்னொரு சைடில் பாஜக ஒன்றும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள்லாம் வருது அதே மாதிரி நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் ரெண்டு சைடும் பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவோட தான் எல்லோரும் நிறைய பேர் போயிடுவாங்க பட் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவுடன் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவலாம் வருது பட் என்ன அப்படின்னா வந்து நிச்சயமாக அதே சமயத்தில் வந்து கருத்து கணிப்பும் வந்திருக்கு கருத்து கணிப்பு வந்து புதிய புதிய தலைமுறையில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஜகவுக்கு ரெண்டாவது பொசிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பர்சன்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பட் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து மோடி வந்து அந்த அந்த மாநாட்டில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கிறாரு அண்ணாமலையை தட்டி தட்டி கொடுத்தாரு கையை பிடிச்சி பேசினார் ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து சில தகவல்கள் என்ன தெரியுது அப்படின்னு தட்ட தெளிவாக தெரியுது அப்படின்னா அவர் நம்புறாரு அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை என்ன என்ன செய் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து செய்யட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்றதா நமக்கு அதுலேருந்து பார்த்தம்போது நம்மளால் கணிக்க முடிஞ்சது அதே தான் நமக்கு சென்ட்ரல்லேருந்தும் வருது இல்லையா அண்ணாமலை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை இந்த வட்டி நிச்சயமா தலை தூக்குவாரு தூக்கி நிறுத்துவார் பாஜகவை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு நாலஞ்சு சீட்டாவது வாங்குவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பட் என்ன போது இதில் மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அலையன்ஸ் இல்லாமல் வர முடியுமா நீங்கள் வந்து டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க வந்து பிசிகா அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு அப்புறம் தேமுதிக சாரி தேமுதிகல நம்ம சரி அவங்க அலையன்ஸ்லாம் வச்சு பர்ஃபெக்டாக அவங்க கட்டு இருக்காங்க இதே சைடில் ஏடிஎம்கேவும் ஓரளவுக்கு இந்த வாட்டி தேமுதிகாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இழுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த சைடில் நான் வைகோ சொல்ல வந்தேன் ஸோ அவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்காங்க பட் இந்த இடத்துல ஒரே ஒரு டவுட் என்னென்னா அண்ணாமலை அந்த அலையன்ஸ் கட்டமைக்காமல் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் நிச்சயமா வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து எவ்வளோதான் நம்ம வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சாலும் ஜெயிக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரியே ஆகிடும் இப்போ நாம் தமிழர் பாருங்கள் அவங்க வந்து ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து த்ரீலேருந்து இன்றைக்கி செவன் வரைக்கும் வந்திருக்கிறாங்க இந்த வாட்டி டென் லெவன் கூட வரலாம் பட் இருந்தாலும் அவங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டனா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் இப்படியே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அது என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த எலெக்ஷன் வந்து மோடிக்கு மூணாவது வாட்டி ஆன்டி இன்கமன்சி ஹெவியா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்டமைக்கிறது வந்து கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் விட்டு அவங்க கெட்டு போனதில்லை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக அதுதான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறாங்க என்ன அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் கிடையாது ஓகேங்களா அவங்களோட எலெக்ஷன் அவங்களோட ட்ரீமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி தான் பட் இந்த இடத்துல ஓட் பர்சன்டேஜை காட்டணும் பிஜேபியை விட தாண்டி காட்டணும் நாங்கள் வந்து களத்தை நிற்கிறோன்றதை காட்டணும் டிஎம்கேக்கு மாற்றம் நாங்கள் தான் காட்டணும் அந்த இடத்துல அதிமுக வந்து ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக தேமுதிக எழுக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எழுக்கிறாங்க முடிஞ்ச கமல்ஹாசன் எழுப்பாங்க காங்கிரஸ்க்கு வளவழிக்கிறாங்க எல்லாத்துக்குமே எல்லாரையுமே கூட வந்து இழுக்கிறாங்க ஏன் எழுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா வந்து என்னோட ஓட் பர்சன்டேஜ் நாங்கள் இன்னும் கம்மி ஆகல திமுகக்கு மாற்று நாங்கள் தான் பாஜக கிடையாதுன்றதை அவங்க நிரூபிக்கணும் அந்த ஒரு அந்த ஒரு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில்தான் அதிமுக இன்னைக்கு இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை அவங்க வந்து கதை கச்சிதமாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை அதை செய்ய தயங்குறாரோ அவர் வந்து தனியாக நின்று தான் தான் வந்ததனால இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு காட்டணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா த்ரீ பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் டுவெண்ட்டி நைன்டீனில் இல்லையா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டீன் வராங்கனாலே அது மெசிவ் ஜம்ப் தான் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் சீட் ஜெயிக்க முடியுமா அதை யோசிக்கணும் அண்ணாமலை அப்படின்றது வந்து ஒன் வாய்ஸ் மூலமா நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வந்திருக்கிறாரு அப்படின்னா வந்து மோடி திருப்பியும் நேற்றுக்கு வந்திருக்கிறாரு வந்துட்டு ரொம்ப திமுகவை ரொம்ப வசைப்பாடி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் வராரு இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து ஊரை விட்டு கிளம்புறாரு ஓகேங்களா அதே மாதிரி அதிமுகவோட இபிஎஸும் என்ன அப்படின்னா வந்து ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க ஸோ மோடியை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி வராரு உள்ள வராரு தமிழ்நாட்டுக்குள்ள வராரு அவரை இன்வைட் பண்றதுக்கு யாரும் இல்லை அதுவும் வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் விஷயமா வராரு தேர்தல் இது தனியா இருந்தாலுமே இது கவர்மெண்ட் விஷயமா வரும்போது அவரை இன்வைட் பண்றதுக்கு யாரும் இல்லைன்ற அந்த ஒரு கோபம் வந்து அந்த கோபத்தின் வெளிப்பாடு நமக்கு நல்லாவே தெரிஞ்சது ஏன்னா திமுக கொள்ளையடித்த குடும்பம் கொள்ளையடித்த பணத்தை அப்படின்னு இருக்காரு திமுக கொள்ளையடித்த பணம்னு கூட சொல்லலை அப்படின்னா நம்ம அரசியல் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இது வந்து ஒரு தனி மனித அட்டாக் திமுக குடும்பம் அப்படின்னா அவர் என்ன சொல்றதுனா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஸ்டாலின் மிஸ் சன் உதயநிதி ஸ்டாலின் மருமகன் சபரீசன் அவரோட பொண்ணு இவங்க எல்லாருமே சம்பாதிச்ச காசை நாங்கள் வந்து அந்த பணத்தை அவங்ககிட்ட வாங்கி மக்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இது மோடியின் வாக்குறுதிய சொல்லி இருக்கிறார் சோ எந்த அளவுக்கு ஒரு கோபத்துல இருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து கூட தெரியுது இது வந்து கொஞ்சம் அதாவது வந்து புரோட்டோக்கால்னு ஒண்ணு இருக்கு இல்லையா புரோட்டோக்கால்னு ஒண்ணு இருக்கு எலக்ஷன் போது அந்த புரோட்டோகால் வந்து நம்ம வந்து அதை வந்து இல்லைங்கன்னா எலக்ஷன் இது இதுக்காக நான் போனேன்னு சொன்னதுனால தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறாங்களோ டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து மோடியோட டைரக்டா அவரோட கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது திமுக குடும்பம் கொள்ளையடித்த பணத்தை திருப்பியும் பெற்றுக் கொடுத்து மக்களுக்கே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது சென்னை கூட்டத்தில் பிரதமர் மோடி சபதம் சபதம் வேற பண்ணிருக்கிறாரு மோடியோட வாக்குறுதி இது மோடியோட இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து நிச்சயமாக டிஎம்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம் இஃப் இ கம்ஸ் ஃபார் த தேர்ட் டைம் டிஎம்கே வந்து டிஎம்கேன்றது நான் சொல்லதை விட ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு குட்டு வச்சுருக்கிறார் என்ன அப்படின்னா ஆணவ பேச்சால் மக்கள் மனதை காயப்படுத்துகிறார் அப்படின்னு அதாவது வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சனாத சனாதன தர்மத்தை பற்றி அவர் நான் அப்போவே சொன்ன சனாதன தர்மம்லாம் பேசுறதுக்கு இவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு பட் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா சனாதன தர்மத்தை பேசினதுன்னா எனக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும் ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐ வில் ஃபேஸ் இட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விட் இஸ் ஓகே விட் இஸ் குட் பட் இருந்தாலும் இருந்தாலும் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எனி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் விச் டிஎம்கே இஸ் கோயிங் டு டூ கோயிங் ஃபர்தர் இல்லையா ஒன் இஃப் மோடி இஸ் எலெக்டட் ஆஸ் த தேர்ட் டைம் ப்ரைம் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து ஸ்டாலினா இருந்தாலும் சரி அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனாக அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும் இல்லையா இப்போ டிஎம்கேவை எப்படி உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பார்வை போகும் ஏன்னா வந்து டைரக்டா மோடியை வெறுப்பேற்றுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது எந்த அளவுக்கு நியாயன்றது எனக்கு புரியல அதாவது வந்து அந்த என் ஆஃப் த டே ஒரு ஒரு சிஎம்மும் ஒரு பிஎம்மும் சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒரு த இதில் யார் கடைசியில் நடுவில் மாட்டிட்டு சாகிறது அப்படின்னா தமிழக மக்கள் தான் வந்து மாட்டிட்டு ப்ராப்ளமில் இருக்கிறாங்க பட் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்தார் அப்படின்னா ஒரு ப்ரோட்டோக்கால் படி சிஎம் போய் பார்த்துருக்கலாம் இல்லை வரவேற்றுருக்கலாம் கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது பட்டும் படாமலும் போயிருக்கலாம் பட் அது பட்டும் படாமலும் போகிறாங்களா தொட்டும் தொடாமலும் போகிறாங்களான்றதும் அது ஒவ்வொருத்தவங்களோட இஷ்டத்தை பொறுத்து இருக்குது நான் இது அதுக்குள்ளே நான் போக வரலை அது வந்து ஸ்டாலின் பண்ணது கரெக்டாக இல்லட்டா வந்து மோடி பண்ணது கரெக்டானு நான் சொல்ல வரலை ஏன்னா வந்து நமக்கு வந்து கட்சிகள்லாம் அப்பாற்பட்டது நான் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் அவங்க வந்து நிச்சயமாக வந்து அடுத்த வாட்டி மோடி வந்தார் அப்படின்னுனா டிஎம்கேக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா ஜென்ரலாக மோடி வந்து ஒரு மன்னிக்கிற டைப் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து அவர் காலடியில் விழுந்துட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டு போ அப்படின்ட்டு விட்டுருவார் அப்படியா நீங்கள் விழலை நீங்கள் வந்து சனாதன தர்மத்தை மாதிரி நாங்கள் எதிர்க்கிற மாதிரி நாங்கள் வந்து மோடி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சாஃப்டாக எதுங்க யாருமே சொல்ல ஏன்னா அது அரசியல் இப்போ டைரெக்டாக நீங்கள் வந்து அவரை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் எதிர்க்கிறது ஏன்னா வந்து அவங்க கிட்ட தான் எல்லா ஏஜென்சிஸும் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து திமுக ஒன்றும் அதாவது வந்து லஞ்சமே வாங்காத ஒரு கட்சியும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் எதுக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதில் மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அட் த எண்ட் ஆஃப் த டே இதை வந்து சுமூகமாக எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து மோடியோட உட்காந்து பேசினேன்னா முடிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இது அரசியல் இப்போது எலெக்ஷன் வர்றதுனால அதை பண்ணவும் முடியாது அதனால் மோடி வந்து இப்படி சொல்லியிருக்கிற ஆணவை பேச்சால் மக்கள் மனதை காயப்படுத்துகிறார் அரசு பொறுப்பில் நீடிப்பது அவமானம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறார் அவமானம் அப்படின்னு இதை வந்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியல ஸோ டிஎம்கே ஹாஸ் டு பி வெரி கேர்ஃபுல் பட் அவர் ஏன்னா வந்து அவர் எப்போமே வந்து குடும்ப அரசியலை ஆதரிக்கிறவரும் கிடையாது டிஎம்கே வந்து குடும்ப அரசியல் வந்து எக்கச்சக்கமாக பண்ணிகிட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு அப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பாஜக சவாலாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது நிச்சயமாக மோடி சவாலாக தான் இருப்பார் த திமுகவுக்கு மோடி சிம்ம சொப்பனமாக இருப்பார் அப்படின்ட்டு சொல்லி இது என்னோட பர்சனல் கருத்து தான் ஓகேங்களா நான் வந்து அரசியலை எப்படி பார்க்குறேன் அப்படின்றதுனால தான் இந்த பதிவை நான் வந்து சொன்னேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்